நான் நடிச்ச கங்கா கௌரி படம் 18 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் திண்டுக்கல்ல ரிலீஸ் ஆனப்ப எங்க அப்பா கிட்ட காசு கொடுத்து, நான் படம் நடிச்சிருக்கேன், சினிமா நடிச்சிருக்கேன் பாருங்கப்பா அப்படின்னு எங்க அப்பாட்ட காசு கொடுத்து தியேட்டருக்கு அனுப்புனேன். திண்டுக்கல்ல கணேஷ் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருச்சு. எங்க அப்பா படத்தை பார்த்துட்டு படம் முடிச்சு வந்து ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட, எங்கடா படத்துல உன்னைய காணவே காணான்னாரு. எப்பா முதல் சீன்ல நான் தாப்பா சைக்கிள்ல என்எஸ் கிருஷ்ணன் பாட்டு பாடிட்டு வருவேன், தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் அப்படிங்கிற பாட்டு பாடிட்டு வருவேன். யாரோ ஒரு கிழவன்லடா நடிச்சிருந்தான்னாரு. அந்த கிழவன் தான்ப்பா நானு. எங்க அப்பா சொன்னாரு, முத படத்திலே கிழவனா நடிச்சிய, நீ என்னத்துக்கிட விளங்க போறன்னாரு. அந்த படத்துல நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு பாக்குறதுக்கு நான் ஒரு நாள் செகண்ட் ஷோ சினிமாக்கு கைலி கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு பனியனை போட்டு 5 ரூபா டிக்கெட்ல போய் உட்கார்ந்துருந்தேன். நம்மளை பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க. நான் அந்த படத்துல வந்தோன்னா என் பக்கத்துல உட்கார்ந்துருக்க திண்டுக்கல் காரன் சொல்றேன், முதல் வாக்கியம், லியோனிக்கு இது தேவையில்லாத வேலைடான். இன்னொருத்தன் சொல்றேன், இந்த படத்துல நடிச்சதுக்கு லியோனி பேசாம பிச்சை எடுத்து குழச்சிருக்கலான். நான் பாரு அதோட எந்திரிச்சு ஓடியாந்த. அப்போ விட்டவன் தான் சினிமாவை. 18 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், அது நான் நடிச்சேனா என்னமோ இன்னும் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஆலம்பனான்னு ஒரு படம் அநேகமா ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். என்னுடைய நான் நடித்த திரைப்படத்தை பற்றி பேசி, யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று பாரதி பாடினான். யாமறிந்தோ டாக்டர்களிலே இந்த கம்பனை போல் நான் இதுவரை பார்த்ததில்லை. காரணம், டாக்டர்னா அப்படித்தான் உடம்ப வச்சிருக்கணும். சில டாக்டருங்க இவ்வளவு பெரிய தொப்பையை போட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள வருவாங்க. அவரு சொல்லுவாரு, டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்கணும் பாரு, முதல்ல நீங்க நடங்க டாக்டர்மா. அவரு 1.5 கிலோமீட்டர் தொப்பையை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு எப்படி வைத்தியம் பார்ப்பாரு. ஒரு டாக்டர்னா இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு அந்த உடலை அருமையாக வைத்திருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் மாநில மருத்துவர் அணியின் துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவை கம்பன் அவர்கள் இன்னைக்கு மருத்துவர் அணி துணைத் தலைவராக இருக்காரு. அவர் முதன் முதலில் 2017 பார்த்த தேர்தல் பணி இந்த பகுதி ஊராட்சியில் இருக்கக்கூடிய பூத்துல தான் முதன் முதலில் அந்த பூத் பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டு அதில் வெற்றியும் பெற்றார். முதல் அரசியல் மேடை பணியை செய்து அதில் வெற்றி பெற்ற கம்பன். அவர் இன்னும் பல உயர்ந்த பதவிகளை பெற்று மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி என் அருமை சகோதரனை பாராட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தின் அமைச்சருக்கு நாங்கள் வைத்திருக்கின்ற பெயர் திமுகவின் ஷாஜகான். ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தது. ஆனால் தமிழகம் முழுவதும் கலைஞரின் அதிசயங்களை கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஷாஜகானாக இருக்கின்றவர் எங்கள் அருமை அண்ணன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.